ஹாய், ஹலோ, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் அவன் மேன் வித் மீ ஜினா. கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவியானா யார் யாரு அப்படின்னு நம்மள முக்கால்வாசி பேர் கேட்டோம். அப்படி கேட்ட பல பேர் இன்னைக்கு ஓவியா ஆர்மியில் சேர்ந்தாச்சு. இந்தியன் ஆர்மி கூட இவ்வளோ பேர் சேர்ந்துருப்போமான்னு தெரியல. அந்தளவுக்கு ஒரு பேஸ் திடீர் ஓவியா மேலே ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தான். ஸோ இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் அவன் மேன் அதை பற்றி தான் பேச போகிறேன் மக்கள்கிட்ட. ஓவியோட திமிர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். தக் லைஃப் அதுதான் மேட்ரு. அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாமே மொக்க தான். ஆறு பேருக்கு வரைக்கும் வர வேண்டாம்னு நினைக்கிறோம். வேண்டிட்டு இருக்கோம் நாங்களாம். நான் கண்டிப்பாக வயல் கார்டில் வருவான்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் ஒன்று கொல்லட்டா ஜூலி. நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர், இந்தளவுக்கு ஓவியா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஓவியா ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு ஓவியா ஃபேன்லாம் இல்லை. பட் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து அவளோட ரியாலிட்டி, அவளோட க்யூட்னஸ், அவளோட இன்னசென்ட் இதெல்லாமே பிடிக்க வச்சிருச்சு ரொம்ப. ஓவியா அப்படிங்கிற அந்த பேர் சொன்னாலே அடே உள்ளுக்குள்ளேருந்து என்னென்னமோ. ஓவியாக்கு தப்ஸ்மாஷெல்லாம் போட்டு பிடிக்கும், அழகாக இருப்பாங்க. இப்போதைக்கு ஓவியா ஃபேன். இப்போதான் ஓவியா ஃபேனு, அதுக்கு முன்னாடி இல்லை. இல்லை இப்போதான் பிடிக்கும், முதல்லாம் பிடிக்காது. ஓவியா உயிர் எனக்கு. சடனாக அப்படி கிரேஸ் இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி பிடிக்க என்ன காரணம் இருக்கு? எனக்கு முக்கியமான காரணம் ஓவியாவோட ஒரு பயங்கரமாக இந்தனால எல்லாரும் ரொம்ப பிடிக்குது நினைக்கிறேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து திமிராக இருக்க பொண்ணு வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் ஓவியாவோட திமிர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். கேரக்டர் தக் லைஃப் அதுதான் மேட்ரு. அவள் அவ்வளோ இருக்கா, உண்மையாக இருக்கா, அவ்வளோ மாதிரி ஒரு ஜென்யூனான ஆள் அங்கே யாருமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், உண்மையாக எல்லாமே நல்லா பழனாங்க. ஒன்னும் பெருசா லைக் யோசிச்சுலாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க மனசுல தோன்றது அப்படியே பேசுறாங்க. அவள் அழகாக இருக்காங்க, அந்த கூட்டத்தில் அவங்க தனியாக தெரிஞ்சாங்க. ஸோ ஒரு அட்ராக்டிவாக இருந்தாங்க. இப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிற பொண்ணுலாம் வந்து ரொப்ப கம்மிப்பா, ரொம்ப ரேர்ப்பா அப்படின்னாலே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்கள. இப்போ ஓவியா வந்து ஷோ விட்டு போயிட்டாங்க, இனிமேல் பாப்பியா? பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மொக்கையாக போவோம், ஏன்னா அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாமே மொக்க தான். கண்டிப்பாக போகாது. ஏன்னா ஒன்று ஓவியாவோட கெத்துனால போச்சு, இன்னொன்று ஜூலியோட மொக்கையினால போச்சு, இப்போ ரெண்டும் போச்சு, இதனால ஷோவும் போச்சு. நாங்களே பார்க்கறதில்ல. அவள் தான் பிக் பாஸ், ஓவியாக்காக மட்டும்தான் பிக் பாஸ் பார்த்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் அதுக்காக தான் பார்த்தேன் ஓவியா, லைக் டாம் அண்ட் ஜெரி மாதிரி ஓவியா ஜூலியா அந்த பேருக்காக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓவியா போனதுனால இல்லை, இனிமேல் என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை, ஓவியா இல்லை ஜூலியும் இல்லை. அப்புறம் வீக்கெண்டில் மட்டும்தான் பார்க்கலாம். போகிறதான போது கமல் அதான் சாட்டர்டே சண்டே பார்ப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இதுக்கப்புறம் முக்கிய போவோம், ஏன் லேத்தோட ஸ்டாப் பண்ண கொஞ்சம் போகிறதான் போவோம். இந்த சீனை போட்டால் இவ்வளோ டிஆர்பி ஏறணும்னு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி போவோம். அந்த இன்ட்ரெஸ்ட் வராது, அவ்வளோ போகாதுண்ணா. கமல் சாருக்காக பார்க்கலாம். திருப்பி ஓவியா வருவாங்கன்னு நினைக்கிறேன். வைல்ட் கார்டு எப்படி இருக்குண்ணா? ஆறு போலன்னா ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. நான் கண்டிப்பாக வைல்ட் கார்டில் வருவான்னு நான் நினைக்கிறேன். ம், வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வேண்டிட்டு இருக்கோம் நாங்களாம். வந்தால் நல்லாயிருக்கும். வைல்ட் கார்டு வச்சா வருவாங்க கண்டிப்பாக. ஓவியா கூப்பிட்டு வைல்ட் கார்டு ஒன்று வச்சு ரீஎன்ட்ரி வச்சு உள்ளே சேர்ப்பாங்க கண்டிப்பாக. ஆறு பேருக்கு வரைக்கும் வர வேண்டாம்னு நினைக்கிறோம். மறுபடியும் எல்லா ஷோலையும் வைல்ட் கார்டுன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க, இதுவும் அதே மாதிரி கூட்டின்னு வந்துடுவோம். கன்ஃபார்ம் உள்ளே எடுத்துன்னு வந்தால் தான் திருப்பி அவங்க டெவலப் பண்ண முடியும். பார்ப்போம், ஓவியா வந்தால் திரும்பி பார்ப்போம். இருந்தால் நல்லாயிருக்கும். பிந்து மாதிரி வந்த மாதிரி திரும்பி ஓவியா வர போகிறாங்க. இன்னொரு நாள் கொடுக்க மாட்டாங்க, பட் கொடுத்தா வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து இவ்வளோ எரிச்சல் போகிறாங்க ஜூலினாலே. இப்போ இது உண்மையான ஜூலின்னு நினைக்கிறேன், இல்லை போராட்டத்தை பற்றி ஜூலின்னு நினைக்கிறேன். எது உனக்கு வேஷமாக தெரியுது? நான் அதான் சொல்கிறேன், மீடியா காட்டுறத வச்சு நம்ம யாரையுமே வந்து முடிவு பண்ண முடியாது. தெரியுது, ஏன்னா வந்து அந்த மாதிரி கேரக்டர் நம்ம ரியல் லைஃப்லேயே நிறைய பேர் பார்த்துருப்போம். இந்த மாதிரி வந்து ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசுறதுங்கிறது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஸோ அவங்க அவங்களோட மெயின் ட்ராபேக்கே வந்து ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட எக்ஸ்ட்ராவாக பேசுறதான். நடக்கிற விஷயத்த சொன்னால் யார் கோவப்பட போறா? ஜல்லிக்கட்டப்போ அவளோட ரியல் தெரியல. அவள் ஜூலிங்கிறது வந்துட்டு ஜல்லிக்கட்டப்பவே வந்துட்டு மற்றவங்களுக்குலாம் எகெயின்ஸ்டாக இருந்தா பிளானி தானே, எல்லாமே காசு தானே, பைசா தானே முக்கியம். ஓவியா கூட முழுசாக நல்லவங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆஸ் சினியாக்கர் அவங்க எப்படி வேணா இருக்கலாம். ஸோ நம்ம இது மீடியாவை பற்றி எதுவுமே முடிவு பண்ண முடியாது, அவ்வளோதான். டைமுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் சேஞ்ச் பண்ணிப்பான் அவங்கள. ஜூலியும் அதே மாதிரி தான் வின் பண்ணோன்னு ஒரு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஜூலி ரொம்ப ஃபேக்காக இருக்கா, அதை பற்றி பேசவே வேணாமே. ஓவியா எது பேசினாலும் வைரல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஷட்டப் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு முட்டை இட்ட கட்ட முட்டை. நீங்கள் ஷட்டப் பண்ணுங்க, நீங்க ஷட்டப் பண்ணுங்க. விகடன் வெப் டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.